ஏ ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும், குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. இன்னைக்கு வந்து நான் ஏஆர் முருகதாஸ் சார் படத்தோட ஆடிஷன் தான் போயிட்டுருக்கேன். ஸோ எப்போவுமே ஆடிஷன் போனால் என்ன நடக்குது அப்படின்னு காட்டுவேன். அதுவும் இது வந்து பெரிய படம். ஸோ எவ்வளோ காம்படிஷன் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா சாதாரணமாக ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி ஒரு கேரக்டர் ரோல் செலக்ட் ஆகிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நாங்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் ஃபீமேல் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாய்ஸாக இருப்பாங்க, நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன். ஏன்னா நம்ம முயற்சியும் பயிற்சியும் இருந்துகிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க, இன்றைக்கி ஆடிஷனாக என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். கம் ஆன் காய்ஸ். மை காட், லைன் போயிட்டே. ஓ மை காட், வந்ததும் கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் பயந்தேன். என்னடா இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு. ஆக்சுவலி இங்கே தான் ஆடிஷன், செம்ம கூட்டம் இருந்தது. நான் போன உடனே என்னை தெரிஞ்சிருக்கு, வாங்க மைக்கி உட்காருங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு 50-60 பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கு, என்னை கூப்பிட்ட உடனே என்கிட்ட பேசினாங்க, உள்ளே போக சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் இருந்தால் ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு விட்டுட்டாங்க. நடித்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லலை. இவ்வளோ பேர் இருக்கும்போது எல்லாரையும் நடிக்க சொல்லிட்டு, ஆனால் கேமராவில் மெமரியும் இருக்காது, டைமும் இருக்காது. ஸோ அவங்க பண்ணது கரெக்டு தான். ஏன்னா ஒருத்தரோட லுக்கை பார்த்து தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஸோ என்னடா இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அமிச்சிட்டாங்களே, அப்போ நம்ம செலக்ட் பண்ணல, நம்ம ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன ரோல்ஸ்க்கு நம்மளை கூப்பிடுவாங்க. சப்போஸ் அவங்க நினைக்கிற கேரக்டர் நமக்கு சூட் ஆச்சுன்னா, என்னதான் நீங்கள் கேட்டை எடுத்து டாப்பால் போட்டு கூட்டினாலும் சாவி எப்படியாவது நம்ம கையில் இருக்கும்போது திறந்துட்டு உள்ளே வந்துடலாம், ஓகேங்களா? அது எங்கேயாவது காணாமல் போச்சுன்னா உடச்சி உள்ளே போயிடலாம் அந்த மாதிரி. ஸோ நமக்குன்னு ஒரு கதை, நமக்குன்னு அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா யார் தடுத்தாலும் அது நிறுத்தாது, கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இட் வாஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கே வரும்போது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஹாய் மைத்ரி, ஹாய் மைத்ரி, நிறைய பேர் பேசும்போது நான் தான் ஐயோ நம்ம இவங்களை எங்கே பார்த்தோம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் கொஞ்சம் கம்மி, அது அவங்களுக்கு தெரியாது, நான் மறந்துடுவேன். இந்த நேரக்கும் ஹாய் 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 சொல்லிவிட்டு வந்துட்டேன். எனக்கு எப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி தான். இப்போது டைலாக் கொடுக்குறாங்கன்னா அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி நடிப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாருக்கும் அப்படி தான், படித்ததெல்லாம் வீணாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இதுக்கு எதுக்கு தான் 2 டிகிரி படித்தோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இன்னொரு ஆடிஷன் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். பாய் பாய். மறக்காமல் என்னை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இருக்க போகிறதோ இன்னும் 4 மாதமோ 5 மாதமோ தான், எப்படி சொல்கிறேன் அப்படி தானே கேட்குறீங்க. அப்படி சொல்லி தான் 100,000 ஃபாலோவர்ஸ்லேருந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை வர வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாய் பாய்.